ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்கே சயின்ஸ் 1987லேருந்து உங்கள் ஆர்கே பேசுகிறேன். எஜுகேஷன் ஓரியன்டாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை பற்றி கட் ஆஃப் அனாலிசிஸ் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் எந்தெந்த காலேஜ்லாம் வந்து டாப் காலேஜில் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் கவுன்சிலிங் சீட் வந்து 777 சீட்டு கவுன்சிலிங் சீட்டு இருக்குது. இதில் கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் வந்து கொடுத்துறேன். இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி பொறுத்தவரையும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுமே வந்து நீங்கள் படிப்பீங்க. சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா இதெல்லாமே வந்து ஸ்டடி பண்ணுவீங்க. இதே வந்து ஐடி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து சாஃப்ட்வேர் மட்டும்தான் ஸ்டடி பண்ணுவீங்க. இதே வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு வரும்போது இதில் ஹை லெவல் லாங்குவேஜ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணுவீங்க. இதில் மெயினாக வந்து ஒரு நீங்கள் காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அது இல்லாமல் தவிர்த்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுக்குனே தனியாக வந்து ரிசர்ச் லேபரேட்டரி இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும், சரிங்களா? ஏன்னா இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு பிஃபோர் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த காலேஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்தளவுக்கு பில்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அந்த ஃபெசிலிட்டிஸை எந்தெந்த காலேஜில் பில்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் நேரடியாக போய் விசிட் பண்ணணும், சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுக்கு ரிசர்ச் லேபரேட்டரி வச்சுருக்காங்களா, கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கா, ஓகேங்களா, லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, ஃபேக்கல்டிஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும், சரிங்களா? இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து காலேஜ் கோட் வந்து 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸோட செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 37 சீட் இருக்குது. ஓசி வந்து 193.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 102 இருக்காங்க. நம்பர் 2 வந்து 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 35 சீட் இருக்கு. ஓசி வந்து 192.26 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 90 இருக்காங்க. நம்பர் 3 வந்து 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 26 சீட் இருக்குது. ஓசி வந்து 192 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 201-250 பேண்ட் வித்தில் இருக்காங்க. நம்பர் 4 வந்து 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 40 சீட் இருக்குது. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 201-250 பேண்ட் வித்தில் இருக்காங்க. நம்பர் 5 வந்து 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 33 சீட் இருக்குது. ஓசி வந்து 190.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 78 இருக்காங்க. நம்பர் 6 வந்து 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 27 சீட் இருக்கு. ஓசி வந்து 190 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 189 இருக்காங்க. நம்பர் 7 வந்து 1113 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 27 சீட் இருக்கு. ஓசி வந்து 189 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 170 இருக்காங்க. நம்பர் 8 வந்து 1317 செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 27 சீட் இருக்கு. ஓசி வந்து 189 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 183 இருக்காங்க. நம்பர் 9 வந்து 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 69 சீட் இருக்கு. ஓசி வந்து 187.5 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 109 இருக்காங்க. நம்பர் 10 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 33 சீட் இருக்கு. ஓசி வந்து 187.14 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 164வது இடத்துல இருக்காங்க. நம்பர் 11 வந்து 2702 பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 69 சீட் இருக்கு. ஓசி வந்து 187.14 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் இல்லை. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் இல்லைனாலும் இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஏ வச்சிருக்காங்க, நேக் இருக்கு, நேக் வந்து ஏ வச்சிருக்காங்க, அட்டானமஸ் கேம்பஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த காலேஜை வந்து கொங்குக்கு முன்னாடி தான் நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட்ல காலங்காலமாக வந்து போட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கும், சரிங்களா? நம்பர் 12 வந்து 2722 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 35 சீட் இருக்கு. ஓசி வந்து 186.64 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 137 இருக்காங்க. நம்பர் 13 4960 மெப்கோ. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 35 சீட் இருக்கு. ஓசி வந்து 186.5 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 124 இருக்காங்க. நம்பர் 14 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 34 சீட் இருக்கு. ஓசி வந்து 185.35 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 175 இருக்காங்க.
நம்பர் 15-1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 80 சீட் இருக்கு. ஓசி வந்து 184.28 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 251-300 பேண்ட் வித்ல இருக்காங்க. நம்பர் 16-1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 34 சீட் இருக்கு. ஓசி வந்து 183.53 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 201-250 பேண்ட் வித்ல இருக்காங்க. நம்பர் 17-1128 ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆர்எம்கே ஓட தேர்ட் கேம்பஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 40 சீட் இருக்கு. ஓசி வந்து 182.43 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 251-300 பேண்ட் வித்ல இருக்காங்க. நம்பர் 18-2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 34 சீட் இருக்கு. ஓசி வந்து 181.61 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 192 இருக்காங்க. நம்பர் 19-5910 பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 35 சீட் இருக்கு. ஓசி வந்து 180.47 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 251-300 பேண்ட் வித்ல இருக்காங்க. நம்பர் 20 வந்து 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 69 சீட் இருக்கு. ஓசி வந்து 180.4 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 201-250 பேண்ட் வித்ல இருக்காங்க. நம்பர் 21-1311 கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 27 சீட் இருக்கு. ஓசி வந்து 177.58 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 201-250 பேண்ட் வித்ல இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பொறுத்தவரையும் காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, அதுக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இல்லை ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்டி ரேஷியோ கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஓகே அப்படின்னா உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் போட்டிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஐஸ் பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். நீங்கள் என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை ஃப்ரேம் பண்ணலாம். சரிங்களா, சாய்ஸ் லிஸ்ட்டை இப்போதுலேருந்தே நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒன்ஸ் உங்களோட சர்டிஃபிகேட் ரிவிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ரேண்டம் நம்பர் பப்ளிஷ் ஆகும், ரேங்க் லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆகும். ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆனதும் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ரேங்க் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களோட காலேஜை நான் சொல்வேன், எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பர்டிகுலராக வந்து நான் சொல்லிவிடுவேன். 30-50 சாய்ஸ் வரையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ஸ் லிஸ்ட்டு சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.